அவர் வேலை கிடைச்ச உடனே முதல் நாள் பள்ளிக்கு போனாரு அது செவித்திறன் குறைந்த பிள்ளைகளுக்கான பள்ளி அங்க ஆசிரியரா பணியாற்ற அவர் போயிருந்தாரு பிறவியில இருந்தே காது கேட்கும் திறன் இல்லாததுனால அந்த பிள்ளைங்களுக்கு பேசவும் தெரியல இந்த ஆசிரியருக்கு இந்த பிள்ளைங்களை பார்க்க ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருந்துச்சு பரவசமூட்டும் இசை பறவைகளின் பாட்டு ஆறுகளின் சலசல ஒலி நீர் அருவியின் ஆர்ப்பரிப்பு இதெல்லாத்தையும் இந்த பிள்ளைங்களால ரசிக்க முடியலையேன்னு ரொம்ப வருத்தப்பட்டாரு தங்களுடைய நினைவுகளை வார்த்தைகள் அலங்கரிச்சு சொல்ல முடியாம தவிக்கிறாங்களேன்னு அவங்களுக்காக ரொம்பவும் பரிதாபப்பட்டாரு ஒரு ஒருநாள் பிளாக்போர்ட்ல ஒரு கேள்வியை எழுதி இந்த கேள்விக்கு பதில் எழுதுங்கன்னு சொன்னாரு அவர் என்ன கேள்வி எழுதினாரு தெரியுமா கடவுள் என்னை எந்தவித அங்கவீனமும் இல்லாமல் படைத்திருக்கும் போது உங்களை மட்டும் ஏன் கேட்பதிலும் பேசுவதிலும் குறைபாடு உள்ளவர்களாக படைத்துள்ளார் இந்த கேள்வியை வாசிச்ச பல மாணவர்கள் தங்களுடைய தலைகளை தொங்க போட்டுட்டு பாவம் போல உட்கார்ந்திருந்தாங்க அவங்களுக்கு என்ன பதில் எழுதுறதுன்னு தெரியல கடைசி பெஞ்சில் மாணவி எழும்பி முன்னாடி வந்தா ஆம் பிதாவே இப்படி செய்வது உம்முடைய திருவுளத்துக்கு இருந்தது அப்படின்னு போர்டுல எழுதுனா ஆசிரியர் தகச்சு போயிட்டாரு இந்த உலகத்துல உள்ள எந்த வேத வல்லுநராலும் இதைவிட சிறந்த விடைய கொடுக்க முடியாது நம்ம வாழ்க்கையிலையும் நிறைய கஷ்டங்கள் வரலாம் வேதனைகள் இருக்கலாம் பதில் தெரியாத பல சவால்கள் நாம் சந்திக்கலாம் எனக்கு ஏன் இந்த துன்பம் ஏன் இந்த வலின்னு கேட்காம ஆம் பிதாவே இப்படி செய்வது உடைய திருவளத்துக்கு பிரியமா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட நம்முடைய பாரத்தை கொடுத்துட்டு நிம்மதியா இருப்போம்